காஷ்மீர் தற்கொலைப்படை தாக்குதல். இந்திய ராணுவத்தினர் மூவர் பலி. 24 வயதேயான தமிழக வீரர் வீரமரணம். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு எனும் திட்டம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவு. தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்களில் நடிக்கும் நடிகர்கள் தாங்களாகவே திருந்த வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வேண்டுகோள். டெண்டர் முறைகேடு விவகாரத்தில் எஸ்பி வேலுமணி மீதான வழக்கை விசாரிக்க தடையில்லை. உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை தீவுத்திடலில் இன்று தொடங்கும் உணவு திருவிழா. பாரம்பரிய உணவு வகைகள் விற்பனை. சிவக்கலை அகழாய்வு. முதன்முறையாக தங்கப்பொருள் கண்டுபிடிப்பு. கடம்பூர் வனப்பகுதியில் இறந்து கிடந்த ஆண் யானை. வனத்துறையினர் தீவிர விசாரணை. ஆளுநரை சந்தித்து ரஜினி அரசியல் பேசியதில் தவறேதும் இல்லை. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. ஒற்றுமை பன்முகத்தன்மைக்கான அடையாளம் தேசிய கொடி. பிரதமர் மோடி பேச்சு. துணை ஜனாதிபதியாக ஜகதீப் தன்கர் பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு. டெல்லியில் வேகமாக பரவும் கொரோனா. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம். விசா காலாவதி ஆனதால் சிங்கப்பூரிலிருந்து வெளியேறினார் இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ச. தாய்லாந்து செல்ல இருப்பதாக தகவல். காஷ்மீரில் பெருமழையால் வெள்ளப்பெருக்கு. இயல்பு வாழ்க்கையை இழந்து தவிக்கும் மக்கள். தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.